காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 157. அகங்காரம் அடிபடவே குருகுலம். இந்த அகங்கார நாசத்துக்கு ரொம்பவும் உதவியாய் இருப்பது குருகுலவாசம்தான். எங்கேயோ இருக்கிற ஈஸ்வரனிடம் பக்தி பண்ணி எப்போதோ எழுதி வைத்த சாஸ்திர ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு வினயமாக போ என்றால் இவை உள்ளூர ஏறாமல் மேல்மட்டத்தோடு நிற்பதாகவும் எனவே தான் போகாததாகவுமே இருக்கும். அதனால்தான் பிரத்யக்ஷமாக ஒரு பெரியவனை குரு என்று காட்டி அவன்கிட்டே வசிக்கும்படியாக கொண்டுவிட்டு வினயத்தை வளர்க்க வேண்டும் என்பது. கண்ணுக்கு முன்னால் அந்த குரு செய்கிற சுத்தமான ஈஸ்வர பக்தியும் அவர் அனுசரிக்கிற தர்ம கர்ம அனுஷ்டானங்களும் தன்னால் சிஷ்யனுக்குள் புகுந்துவிடும். இத்தனை பயனுள்ளதான குருகுலவாசத்தை இந்த நாளில் சாத்தியமில்லை என்று சடக்கென்று சொல்லி தூக்கி எறிந்துவிடக்கூடாது.